ஸ் நான் உங்கள் அள்ளி ஸோ புதுசா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் திங்கக்கிழமை காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்கு மழையும் பெய்யல வெயிலும் அடிக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி ரெண்டு கட்டாவும் இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா துணியை நம்பி காய வைக்க முடியாது ஸோ கீழே காய வச்சலான்னு சொல்லிட்டு இப்போ கீழே காய வச்சிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாரு அதை வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கை வச்சா கொஞ்சம் பாப்பா கூட ஃப்ரீ டைம்ல இருக்கும்ல அவன் அவனுக்கும் சொல்லி கொடுக்கலாமேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கூட வந்து உட்காஞ்சி அவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுப்பேன் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரும்போது அது தனியாக வந்து எடுப்பேன் வெஜிடபிள் வாங்கிட்டு வரும்போது அது தனியாக எடுப்பேன் அப்போதான் குழந்தை கொஞ்சம் புரிஞ்சுப்பான் அவனுக்கு வந்து கையில் டச் பண்ணுறதும் அப்புறம் வந்து நேரில் பார்த்துட்டு அதுக்கு பிக்சரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கிறேன் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் சொல்லித்தரலாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஸோ கையில் டச் பண்ணுற ஃபீலுக்கோ அதே மாதிரி பிக்சர் வச்சு காமிச்சிக்கணும் நல்லா புரிஞ்சிக்கிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா லிசன் பண்ணுவாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக அவனுக்கு நான் சொல்லி கொடுத்ததுனால அவன் வந்து குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதெல்லாம் வந்து மேட்சிங் பண்ணிட்டு தான் அவங்க கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிளையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இந்த தான் ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் அப்படியும் அதை செய்ய வேண்டாம் நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃப்ரிட்ஜை நல்லா தொடச்சி லாம் இந்த வாட்டி லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே எல்லாம் தொடைச்சிட்டு இது வெங்காயம் போடுற அந்த இதுலாம் மட்டும்தான் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டேன் மீதி அந்த தக்காளி போடுற அந்த இது ரேக் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் லைட்டாக தொடச்சிட்டு தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதேப்பறம் கரைப்பில கொத்தமல்லி இதெல்லாம் ஆஷிஷல் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளான் ஷாப் போனதான் நான் ஷார்ட்ஸ்ல காமிச்சிருப்பேன் இதை நான் ஃபஸ்ட்லேயே காமிச்சிருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பிளான்ட்டை வந்து ரீபோர்ட் பண்றது வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல நான் இந்த வாட்டி போன இதுக்கே பார்த்தீங்கன்னா உரம் வாங்கிட்டு இன்டோர் பிளான்ஸ் கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லி நிறைய யூடியூப்ஸ்லாம் வீடியோஸ் நான் பார்க்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹோம் சீசனிங் வித் லவ் நிறைய இந்த மாதிரி நிறைய சேனல்லாம் பார்ப்பேன்னா அப்போ வந்து அவங்க அழகழகா வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக செடி வச்சுட்டு இருப்பாங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கா நம்ம வெளியில் வச்சுக்கிறதோட வீட்டில் வச்சுருந்தா இன்னும் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது முக்கியமாக வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஹோம் சீசனிங் வித் லவ் வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சேனலில் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு என்னையும் அறியாமல் ஒரு ஆசை வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் செடி வாங்கலாமா அப்படின்னு ஸோ ஷாப்புக்கு போயிட்டு ரசீதி ஷாப் போயிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ஸ்லாம் ரேட்டு கேட்டால் இரநூறு முந்நூறு நானூறு அப்படின்றாங்க எனக்கு தொட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா இரநூறுபாய்க்கு மேலே தான் இருக்குது பட்ஜெட்டை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு செடி தான் வாங்குற மாதிரி வாங்க முடியும் அதுவே ரொம்ப பாரிஜாதம் செடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா பார்த்தவனே ஒரு லவ் வரும் சொல்லிட்டு அந்த பாரிஜாதம் பூ வந்து அப்படியே பார்க்க ரோஸ் மாதிரி இருக்குது நான் கேட்டேன் என்ன இது ரோஸ் மாதிரி இருக்குங்களா அக்கா அப்படின்னா இல்லைம்மா அது பாரிஜாதம் அது வந்து நல்லா வந்து பூ பூத்தா ஸ்மெல் வரும் வரும் நிறைய சன்லைட் வேணும் பிளஸ் வந்து பெரிய போட்டில் தான் வைக்கணும் நாங்கள் என்கிட்ட ஆல்ரெடி வந்து பெரிய போட்டு இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாஸ்மின் அதாவது மல்லிப்பூ செடி ஒன்று வச்சுட்டு இருந்தேன் அதில் ஒன்று வந்து வெயில் தாங்காமல் செத்து போச்சு சரி அதை ரீப்ளேஸ் பண்ண பண்ணால் ஒரு இன்னொரு மல்லிகை செடி வாங்கிட்டு வந்துட்டேன் இருந்தாலும் பாரிஜாதம் ஜாதம் பார்த்தவொடனே என்னால் வாங்காமல் இருக்க முடியல ஒரு டூ ஹண்ட்ரட்குள்ளே இல்லை ஒன் ஃபிஃப்டியாக சொன்னாங்க ஞாபகம் இல்லை ஆனால் டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் இருந்துருச்சு உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக வாசனை அடிச்சிச்சு பாருங்கள் பின்னாடி வேறு ரெண்டு மூணு கஸ்டமர் வராங்க அந்த செடி எங்கன்னா எடுத்துட்டு போயிட போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் எடுத்து இருந்தாங்க வச்சிருங்க தனியா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்தேன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் வந்துச்சு வீடு நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் பூ பைத்தியம் செடி பைத்தியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கே நான் வந்து அடிக்ட் ஆகிட்டு நான் பண்ணேன் நான் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரௌன் கலரில் நீளமாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒன்று வாங்கினா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குச்சி ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்று வாங்கினேன் அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட்குள்ளே தான் இருந்துச்சு இது வந்து பாரிஜ செடி இப்போ நான் நட்டு வச்சுட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் மல்லி செடி ஒன்று வாங்கினேன் இந்த மாதிரி மல்லி இது பூத்தா தான் தெரியும் எந்த மல்லின்னு எனக்கே தெரியாது ஆனால் மல்லியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மல்லி செடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து பிளான்ட் வந்து உரம் போட்டு பாட்டில் மாற்றுறதுக்கு நான் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக மதியான டைமில் செடியில் கை வைக்கக்கூடாது சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு தான் நான் முடித்தேன் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டைம் அப்படி இஸ்துக்குச்சு உரம் போட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் போடுவேன் அதுக்கப்புறம் போன்மீல் அதுக்கப்புறம் டிஏபி இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் முட்டை ஓடு வச்சுருக்கேன் அது இன்னொரு நாளைக்கு போட்டுக்கலான்னு விட்டுவிட்டேன் அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பாட்டெல்லாம் நல்லா ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி அதுக்கு தண்ணியெலாம் நல்லா வந்து ஊற்றி தெளிச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாசல்லாம் கழுவிட்டு பிளான்ட் எல்லாம் அது இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் சும்மா ஒரு ரெண்டே பிளாண்ட் தான் உள்ள வச்சுருக்கேன் அதே கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக இல்லை அதனாலும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து டைமும் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிச்சு இந்த வாட்டி அது முதுகு வலியும் செம்மையாக இருக்குது எனக்கு இன்னைக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை உள்ளே போய் பார்த்தா இவ்வளோ சாமான் கிடக்குது அடுப்பு செட்டி வந்து மண் மண்ணாக கிடக்கு எல்லாமே இப்படி மெஸ்ஸியாக கிடக்கும் போது நம்ம வந்து விட்டுட்டு நம்ம போய் வந்து படுக்க முடியாது சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமான் மட்டும் கொஞ்சம் நாளைக்கு தொலைக்கிக்கலான்னு வந்து அதை பெண்டிங் லிஸ்ட்டில் போட்டேன் வீடியோக்கோசம் கொஞ்சம் சாமான் தொலைக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் சாமான்லாம் வாஷ் பண்ணி காட்டலாமே ஒரு வீடியோ அப்படின்னு நினச்சா கூட என்னால் சத்தியமாக முடியாது அந்த அளவுக்கு செம்ம டயர்டாக இருக்குது உண்மையிலே வந்து சாமான நாளைக்கு தான் தொலைக்க போகிறேன் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டீப் கிளீன் பண்ண போகிறது இல்லை சும்மா அந்த தூசிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை லைட்டாக அந்த ஸ்ப்ரே போட்டு லைட்டாக தொடச்சி விடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து மீன்லாம் செஞ்சிடலாம் மீன் வேறு கொஞ்சம் வந்து மிச்சம் இருக்குது அதை எப்போ காலி பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது அதனால் வந்து அடுப்பு செட்டி வந்து ஃபுல்லாக துடைக்க வேண்டாம் மீன் ஃபுல்லாக காலி ஆகிட்ட பிறகு தொடச்சிக்கலான்னு விட்டுவிட்டேன் இந்த விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ரீசென்ட் டேஸாக ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் மட்டும் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு அது வந்து உண்மையிலேயே நான் வந்து இவ்வளோ பேர் நம்ம சேனலில் நான் அந்த மாதிரி டவுட் ஆகிடுச்சு எனக்கு உண்மையிலேயே வந்து அவ்வளோ ஷாக் கொடுத்துட்டீங்க இவ்வளோ கமெண்ட்ஸ் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை என்னன்னா வந்து இந்த மாதிரி முன்னாடி நாள் வந்து சிரிச்சிட்டு அடுத்த நாள் வந்து அழுதுடுவேன் இல்லைன்னா எதனா எனக்கு பேடா அமைஞ்சிரும் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாருமே எனக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் அதே மாதிரி தான் நான் அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க நீங்களாக என்னோடய சேனலில் இருக்கீங்களா நிஜமாக எனக்கு எனக்கு தெரியல நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு ஆனால் அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உண்மையிலேயே வந்து சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப சுச்சிட்டான்னு வச்சுக்கோங்க தலையில் ஒரு மூணு கொட்டு கொட்டிப்பேன் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நெக்ஸ்ட் டே ஏதோ நடக்க போகுது எனக்கு அப்படின்னு நினச்சிப்பேன் அது வந்து நான் மட்டும் அப்படி நினைக்கிறேன் மற்றவங்களாம் நினைக்க மாட்டாங்க போல இருக்குன்னு அப்படின்னு நினச்ச பிறகு தான் இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது அப்போ வந்து எல்லாருக்குமே சில விஷயம் வந்து சேமாக தான் நடக்குது போல இருக்குது வாழ்க்கையில் நம்ம தான் வந்து நம்மளுக்கு தான் நடக்குது நம்மளுக்கு தான் நடக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம் அதை தெரிஞ்சிட்ட பிறகு தான் நினச்சேன் நான் மட்டும் இந்த உலகத்தில் கஷ்டப்படல நீங்களும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஆனால் அதை சில பேர் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க சில பேர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுறாங்க அவ்வளோதான் விஷயம் எனக்கு புரிஞ்சிடுச்சு அதுதான் வாழ்க்கை போல் இருக்குது எல்லாருக்குமே ஒரே கஷ்டம்தான் ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருது அதை வந்து நம்ம வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் தான் இருக்குது நினைக்கிற வாழ்க்கையில் இருந்தாலும் வந்து சில பேர் வந்து இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அதை அதுலேருந்து எப்படி வர அவங்களுக்கும் பாவம் தெரியல நம்மள மாதிரி வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் சில பேரும் இருக்காங்க அட போங்கடா இது என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற புலம்புறவங்களும் இருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு சொல்ல முடியாது நானும் அழுதுறேன் ஓன் உக்காஞ்சி சில டைம் ஒரு ஒன் வீக்காக வந்து என் புலம்பில் கேட்டிருப்பீங்க அப்பவே தெரிஞ்சிருக்கோம் வேற சொந்தக்காரங்களாம் வந்து ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ சோகமா பேசுற என்ன கஷ்டம் இருக்கு அப்படிலாம் கேட்டாங்க எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி நீ என்னடி வந்து வீடியோலாம் வந்து சோகமாக என்னடியா ஆச்சு அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டைம் வந்து சந்தோஷமா இருப்போம் இன்னொரு டைம் வந்து சோகமாக இருப்போம் வாழ்க்கையில் அது அது சகஜம் தானே அந்த டைம்ல வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வாய்ஸ் ஒரு கொடுத்ததுனால மேபி வந்து என்னோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோகத்தின் வெளிப்பாடாக வந்து வீடியோவில் காமிச்சிச்சு போல இருக்கு எல்லாரும் அது வந்து ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கட்டும் நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை எதுவுமே நம்ம ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் இந்த மாதிரி வந்து ஓப்பனாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டே வந்து டெரஸ் கார்டனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு உரம்லாம் போட்டுவிட்டேன் நான் இப்போ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் உரம் போட்டுட்டு அது கொஞ்சம் சைட் பைடு எடுத்து வச்சுட்டு இந்த இடம்லாம் பார்க்கும்போது ஐயோ ஓனர் செம்மையாக திட்டு போகிறாருன்ற மாதிரி தான் ஆகிடுச்சு எனக்கு அந்த அளவுக்கு வந்து செம்மன் காரம் பிடிச்சிருக்கு அது எப்படி நான் க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரியல இப்போதைக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுட்டு போயிடலாம் ஏன்னா உச்சி வெயிலாக இருக்குது பதினொன்று ஆயிடுச்சு இப்போவே எனக்கு அதனால் வந்து இன்னொரு நாளைக்கு என்ன பண்ணலாம் அந்த இடத்த வந்து நல்லா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க